ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் தீபாவளி அன்னைக்கு ஒரு குதிரை வண்டிக்காரன் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கையை பிசைஞ்சின்னு நின்னான் என்னன்னு ஜாடையாக கேட்டார் பெரியவா வேட்டி அப்படின்னு இழுத்தான் வண்டிக்காரன் பெரியவா பக்கத்தில் இருந்த சிஷியர்கிட்ட அவனுக்கு ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி கொடு அப்படின்னார் சிஷ்யர் வேஷ்டி துண்டு கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமும் வண்டிக்காரன் நகரில் என்ன விஷயம் அப்படின்னார் சம்சாரத்துக்கு புடவை அந்த சமயத்தில் புடவை எதுவும் கையிருப்பில் இல்லை ஆனால் பெரியவாளோ அவனுக்கு ஒரு புடவை கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டார் சிஷியர் பாடு திண்டாட்டமாக போயிடுத்து பெரியவா தரிசனத்துக்காக நிறைய பேர் வந்திருந்தா அவர்களில் ஒரு அம்மா தொண்டரோடய இக்கட்டை புரிஞ்சின்றா உடனே சற்று தொலைவில் ஒரு மறைவான இடத்துக்கு போய் தான் கட்டின்றிருந்த புது புடவையை களைஞ்சிட்டு ஒரு பழைய புடவையை கட்டின்று அந்த புது புடவையையும் சீட்டி ரவிக்க தொண்டையும் வண்டிக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டா பெரியவாளுக்கு உடம்பெல்லாம் கண்ணு போல இருக்கு புடவை மாற்று விவகாரம் அவருக்கு தெரிஞ்சுடுத்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு தம்பதி தரிசனத்துக்காக வந்திருந்தா பெண்ணுக்கு கல்யாணம் பெரியவா நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் கல்யாண புடவையெல்லாம் எங்கே வாங்கின காஞ்சிபுரம் கடை தெருவில்லையா ஆமாம் பெரியவா கூரை புடவை சம்பந்திக்கு புடவை பந்துக்களுக்கு புடவைன்னு ஏகப்பட்ட புடவைகள் பந்துக்களுக்குன்னு வாங்கியிருக்கிற புடவையில் ஒரு புடவையை ஸ்ரீமடத்துக்கு கொடுப்பியோ தம்பதிக்கு மகிழ்ச்சி கரை புரண்டது பெரியவாளே கேட்குறா உயர்ந்த புடவை ஒன்றை எடுத்து பெரியவா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணினான் பெரியவா தொண்டரை கூப்பிட்டு அதோ நிற்கிறாளே ஒரு மாமி அவ கிட்ட இந்த புடவையை கொடு தீபாவளியும் அதுவும் புது புடவையை வண்டிக்காரனுக்கு கொடுத்துட்டு பழசை கட்டின்ட்டு நிற்கிறா அப்படின்னார் பெரியவா தனியாக ரகசியமா நடந்த அந்த சம்பவத்தை எந்த யட்சினி போய் பெரியவா காதில் போட்டுது சிஷ்யர் ஆச்சரியப்பட்டு போனார் சிஷ்யர் மட்டும் இல்லை அந்த அம்மையாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல பெரியவாளுக்கு தெரியாம ஏதாவது நடக்க முடியுமா அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர